நம்ம சேனலில் தொடர்ந்து கல்வி சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே வரும் மறக்காம வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு எட்டு தகவல்கள் அது வந்து என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டு தகவல்க்கு உண்டான டீட்டெயிலான ஒரு போஸ்ட் படித்து தெரிஞ்சுக்கிற வகையில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெளிவாக வந்து நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கர்நாடகா மாநிலத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய முப்பத்தி மூன்று மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி கன்ஃபார்ம் பாசிட்டிவ் கேஸஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வந்து மேபி வந்து இன்னும் வந்து டெஸ்ட்டு வந்து ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து நிறையா வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பதினோராம் வகுப்புக்கு உண்டான புதிய பாடப்பிரிவுகள் என்னென்ன இருக்குது இந்த வருஷத்துலேருந்து என்னென்ன வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரக்டாக இந்த பேஜ் வருவீங்க இங்கே வந்துட்டு உங்களுக்கு தேவையான தகவலை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ முதலாவது நமக்கு தெரி தேவையான இந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய முப்பத்தி மூணு மாணவர்களுக்கு உண்டான அந்த கொரோனா தொற்று வந்து உறுதியாக அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கர்நாடகா மாநிலம் கர்நாடகாவில் லாஸ்ட் மந்த் வந்து எக்ஸாம் நடந்தது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு மாணவர்களுக்கு வந்து கொரோனா வந்து தொற்று வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இது வந்து இன்னும் ரிசல்ட்டை வந்தது அப்படின்னா இன்னுமே வந்து அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட் அண்டு ஜேஇஇ எக்ஸாமுக்கான எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க மறுபடியும் வந்து தள்ளி வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ஐஐடி இந்த மருத்துவம் போன்ற படிப்புகளுக்கு சேரணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் இதுக்கான எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ ஜஸ்ட் எப்போ எக்ஸாம் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்தலாம் நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க ஜேஇ மெயின் தேர்வு வந்து செப்டம்பர் ஒன்று முதல் ஆறு அந்த டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஜேஇ அட்வான்ஸ் அந்த தேர்வு வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா படித்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி ஆன்லைன் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறாங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லெவன்த் அண்டு நைன்த்துக்கு ஓகேவா அதுக்கப்புறம் வீட்டிலிருந்தே பணியாற்றும் வகையில் வந்து மத்திய அரசு வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வேணும்னா ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொரோனா காரணம் தான் சரிங்களா தேர்ட்டி பர்சன்ட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பணியாளர்கள் வச்சு பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேவா இது தேவை அப்படின்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ லெவன்த்துக்கு நம்ம போயிடலாம் ஓகேங்களா லெவன்த்து புதிய பாடப்பிரிவுகள் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க அது வந்து இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் படித்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ லெவன்த்து புதிய பாடப்பிரிவுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா லெவன்த்தில் நமக்கு ஃபோர் மெயின் சப்ஜெக்ட் அந்த தமிழ் இங்கிலீஷோடு சேர்த்து மொத்தம் வந்து ஆறு சப்ஜெக்ட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுலேருந்து அஞ்சு சப்ஜெக்ட்டும் அதாவது த்ரீ மெயின் சப்ஜெக்ட்டும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்கள் நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு தான் நான் போவேன் மெடிக்கல் லைனுக்கு தான் போவேன் அப்படின்னா அந்த த்ரீ மெயின் சப்ஜெக்ட் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதாவது பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸ் வந்து உங்களுக்கு வராது சரிங்களா நான் இன்ஜினியரிங் தான் நான் போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான் பிஇ தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் கரியரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பயாலஜி வராது ஒன்லி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது போல் வரும் ஓகேவா ஸோ நான் ஃபோர் மெயின் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அதுவும் படிக்கலாம் அதுவும் பழைய நடைமுறையும் இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஓகேவா ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த த்ரீ மெயின் சப்ஜெக்ட் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஃபோர் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு உண்டானது வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் சரிங்களா ஆனால் நீங்கள் அந்த த்ரீ மெயின் சப்ஜெக்டில் பிஇக்கு உண்டானதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூ ஃபியூச்சரில் டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு போக முடியாது போல் மெடிக்கல் ஃபீல்டுக்கு உண்டான அந்த த்ரீ மெயின் சப்ஜெக்ட் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் டுவெல்த்து நான் வந்து பிஇ ஜாயின் பண்ணலாமான்னா முடியாது ஏன்னா மேக்ஸ் வேணும் ஸோ என்னுடைய சஜஷன் ஃபோர் மெயின் சப்ஜெக்ட் எடுத்து படிங்க அதுதான் பெஸ்ட்டு இந்த எக்ஸாம் ரிசல்ட் ஆஃப்டர் எக்ஸாம் ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு உங்களோட மைண்ட் செட் உங்களோட மார்க்ஸ் எல்லாமே வந்து மாறுவதற்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா இல்லை நான் கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் படித்தா பிஇ தான் நான் படித்தா எம்பிபிஎஸ் தான் அப்படிங்கிறவங்க த்ரீ மெயின் சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுடைய விருப்பம் ஓகேவா ஸோ மேலும் பல தகவல்கள் வேணும்னா இது எது வேணுமோ அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ